ஸ்கூல் ரீஓபன் பண்ணக்கூடிய டைம் அது. பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைகளை நிறைய பேர்த்த எப்படி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற கற்பனையோடு தான் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் ஆசிரியர்களும் டீச்சர்ஸு ஏணிகளாகவும் படிக்கட்டுகளாகவும் அவங்கள முன்னேற்றத்துக்காக நிறைய தயாரிப்புகளோடு இருப்பீங்க. உங்களுக்கான என்ன சவால்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். சில சவால்கள் என்ன அப்படின்னாக்கா, முதல் விஷயம் ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய 40 மாணவர்கள் இருக்காங்கனாக்கா ரெண்டாக பிரித்து 20-20 பிரிக்கணும். ஸோ அவர்களில் திங்கள் புதன் வெள்ளின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பறையும், அதே போல் செவ்வாய் வியாழன் சனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பறையும், அந்த மாதிரி தான் நம்ம பண்ண வேண்டி இருக்கும். வகுப்புகளை அட்டன் பண்ணும்போது ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கிளாஸ் நடக்குதோ அதையே ஆன்லைனில் வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க பார்க்கக்கூடிய வசதிகளை செய்து தரணும். இதுதான் வந்து நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நான் சொன்னது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடத்தினா 210 வேலை நாட்கள் நடக்கக்கூடிய பள்ளியானது 160-170 வேலை நாட்கள் தான் வந்து நடத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்குரிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு இந்த சிலபஸ் ஏற்கனவே அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு வருடம் 210 வேலை நாட்கள் இருந்தால் கூட இந்த சிலபஸை முடிக்க முடியுமா, எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுடைய எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது ஆசிரியர்களுக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வகுப்புகளும் போது எப்படி சிலபஸை, ஒரு பெரிய சிலபஸ் அதிக சிலபஸை குறைந்த காலகட்டத்தில் எப்படி நடத்த முடியும், இதுவும் ஒரு ஆசிரியர்களுக்குரிய ஒரு சவால் தான். அதேபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 10th ஸ்டாண்டர்டும் +2 ஸ்டாண்டர்டும் பப்ளிக் எக்ஸாம்ஸு, அவங்கள அந்த சிலபஸை இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் 5 டேஸ் கிளாஸ் நடத்தணுங்க. அப்படி நடத்தினா மட்டும்தான் அந்த சிலபஸை கவர் பண்ண முடியும்னு சொல்லி எல்லா ஆசிரியர்களுமே சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஆல்டர்னேட் டேஸ் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கொரோனா பீரியடில் அவர் 6 மாதத்திற்கு டிஸ்கிரிப்டிவ் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் அப்ஜெக்டிவ் ஃபோக்கஸிங் மட்டும், அதாவது கொள்கூறி வகை வினாவாக கொடுத்து அவங்க கம்ப்யூட்டர் கோடிங் ஷீட் மாதிரி ஒரு ஷேட் பண்ணி அதை திருத்துவதற்கான வழிமுறை மாதிரி இந்த எக்ஸாம் பேட்டர்ன் தேர்வு முறையை தளர்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. பாடத்தை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ஜெக்டிவ் ஃபோக்கஸிங்கில் கொண்டு போயிட்டாக்கா அவங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பாங்க, சிலபஸையும் வெரி ஷார்ட்டாக முடிக்கலாம். உங்கள் மனதில் தோன்றத பள்ளிகளை ஓப்பன் பண்ணலாமா, அதே மாதிரி பள்ளிகளை ஓப்பன் பண்ணிட்டாக்கா தேர்வு முறைகளில் மாற்றம் ஏற்படுத்தலாமா, அதே போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடத்துவதனால என்ன சிரமங்கள் இருக்குது, ஒரே வீட்டில் 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய நிலை என்ன, ஆன்லைன் வகுப்புகளில் நடத்தும் போது என்ன சவால்கள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும், ஆன்லைன் வகுப்பு தவிர வேறு பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்குதா, இந்த மாதிரி கேள்விகளை உங்கள் முன்னாடி வச்சு நான் உங்களுக்கான சிந்தனைகளை தூண்டும் விதமாக இந்த பள்ளிகளை ஓப்பன் பண்ணினா என்னென்ன சவால்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருங்க. அதற்கான விடைகளை நான் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பாட்டை போடுறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி சவால்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை அடுத்த வீடியோவில் போட போகிறோம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அதே போல் பள்ளி நிர்வாகிகள், அரசு, இது சரியாக ஒரு கோரிலேட்டடாக, ஸோ இன்டர் ரிலேட்டடாக நம்ம பண்ணால் மட்டும்தான் இந்த சவால்கள் அனைத்தையும் வந்து சரிப்படுத்த முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.